ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விராட் கோலி மற்றும் நிதிஷ் ராணா இவங்களை பற்றின ஒரு செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இது போன்ற சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளுக்கு ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் கொல்கத்தா அணியானது சூப்பராக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. கொல்கத்தா அணி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நிதிஷ் ராணாவும் ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். நிதிஷ் ராணா பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுலையுமே சூப்பராக வந்து அசத்திருப்பாரு. 35 ரன்கள் எடுத்திருப்பாரு, 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. 2 விக்கெட்டா இருந்தாலுமே ரெண்டுமே முக்கியமான விக்கெட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முதல் பந்தில் ஏபி டிவில்லியர்ஸ் அவுட் ஆக்கியிருப்பாரு, அடுத்த பந்தில் விராட் கோலி அவுட் ஆக்கியிருப்பாரு, விராட் கோலியை போல்ட் ஆக்கியிருப்பாரு. விராட் கோலி அவுட் ஆன சமயத்தில் மோசமான வார்த்தைகளால் ராணா ரொம்பவும் கோவப்பட்டு விராட் கோலியை திட்டியிருப்பாரு. பொதுவாக இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஆக்ரோஷமான ஒரு கேப்டன் தான் விராட் கோலி, அவர் தான் நிறைய பேர் வந்து திட்டியிருக்காரு. ஆனால் ராணா பார்த்தீங்கன்னா கோலியை திட்டின விஷயம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிதிஷ் ராணா வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் வீரர், கோலியை வந்து அவர் திட்டினதுனால அவருடைய எதிர்காலம் வந்து பாதிக்கப்படலாம், இந்திய அணியில் அவருக்கு இடம் கிடைக்கிறதுக்கு வந்து சந்தேகம் தான் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் நிதிஷ் ராணாவுக்கு விராட் கோலி பேட் ஒன்று பரிசாக கொடுத்துருக்காராம். நிதிஷ் ராணா வந்து தொடர்ந்து சிறப்பாக விளையாண்டுட்டு வராரு. பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுலையுமே சூப்பராக வந்து அசத்துறாரு. அவரோட பேட்டிங் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி விராட் கோலி வந்து ஒரு பேட்டை வந்து பரிசாக கொடுத்துருக்காரு. இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் விராட் கோலியோட இந்த செயல் வந்து பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. விராட் கோலிக்கு பலரும் வந்து தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. விராட் கோலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.